குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப 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 நன்றி. முதல்ல ஏன் அப்படின்னா, நான் கேட்டேன்ற காரணத்துக்காக, ரெண்டாவது மக்களுக்கு அன்னதானம்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்ன்றதை நீங்கள் ஆத்மார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்காகவும் மக்களுக்காகவும் நீங்கள் செய்த உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்னால தான் இன்றைக்கி தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேர்லேருந்து 300 பேருக்கு வரைக்கும் தினமும் சாப்பாடு போயிட்டுருக்கு. நீங்கள் அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறதுனால இப்போ இந்த 250 பேர் 300ன்றிருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஒரு 1000 பேர் கொடுக்கறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இறைவனுடைய அருளாசிகள்னால, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் பிரம்மஞானி என்னுடைய குருநாதர் அவருடைய அருளாசிகள்னால, வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் வந்து எத்தனை பேரை வந்து அதை கடைபிடிக்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை முன்மொழிந்து எடுத்துகிட்டு போகும்போது மக்களிடத்துல அந்த ஒரு நல்ல விஷயத்தின்படி நம்ம வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் அவங்களுடைய லைஃப்லேயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றதுக்காக இதை வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸும் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் தீங்கான விஷயங்களுக்கு தான் ஃபுல்லாக விளம்பரப்படுத்தப்பட்டு மக்கள் அந்த உலக மயக்கத்தில் மூழ்கியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஒரு வீடியோஸை நம்ம போடும்போது பல மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், பல பேரை இன்ஸ்பயர் பண்ணும். இப்போ நான் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பண்ணுறதை பார்த்துட்டு என்னை சார்ந்தவங்க, என் சர்க்கிளில் இருக்கிறவங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாலோவர்ஸ் இல்லாதவங்களும் நிறைய பேர் அவங்கவுங்க ஏரியாவில் அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னத்தோட வேல்யூ இப்போ அந்த அளவுக்கு என்னன்றதை புரிஞ்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆகிய ஃபாலோவர்ஸ் ஆகிய நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் கொடுக்க போய் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பக்காவாக நடந்துட்டு வருது. உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் 1 ரூபா நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதற்கான புண்ணியம் நிச்சயமாக உங்களை வந்தடையும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லா சித்தர்களும் அதுதான் சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இந்த பிரபஞ்சம் அதை விட அதுக்கு ஈக்குவலான 10 மடங்கு உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து திருப்பி தரும் அப்படின்றாங்க. அப்படி தான் அந்த பிரபஞ்சமே இயங்குது. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு கடன் வச்சிருக்கிறதே பிடிக்காது. யாரோ ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணிட்டோம்னா அதை பல மடங்கு பல்வேறு வடிவங்களில் நமக்கு கொடுக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு நம்ம அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணியிருந்த ஒரு லேடி ஒருத்தவங்களோட ஃபேமிலியில் கூட நடந்தது. காலையில் 2000 ரூபா டொனேஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க ரெகுலராக டொனேஷன் பண்ண முடியாதவங்க தான், பட் வந்து பண்ணிட்டாங்க. பண்ணால் ஈவினிங் வந்து நம்ம மாரியோட வாட்ஸ்அப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வருது. நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இன்னொரு அரங்காவலர் மாறின் இருக்காரு, அவரோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வருது. என்னென்னு வந்து பார்த்தா காலையில் 2000 கொடுத்துருக்காங்க. பார்த்தா சாயந்தரம் இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களுக்கு இருக்குன்றதே தெரியாதான். டக்குன்னு வந்து அங்கேருந்து கூப்பிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வந்த பணம் 47000 ரூபா அவங்களுக்கு கிடச்சிருக்கான். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ண சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், எடிட்டிங்கில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது மக்களுக்கு ஆன்மீகத்து மேலே அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ஸ்ட்ராங்காக நல்லது பண்ணுறோன்னா நல்ல சயின்ஸ்னால் என்ன, நல்ல ஒரு உத்தரவாதங்கள் நம்மளை சுற்றி நடக்கணும். நிறையா அந்த சகுனம்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நல்லபடியாக மழை பெய்யும், நல்லபடியாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே நம்ம ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு விஷயம்தான். இப்போ மெயினாக உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு உண்டான இன்னொரு முக்கியமான காரணம், இப்போ வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பக்காவாக கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் இந்த லாக்டவுன் மட்டும் இல்லை, லாக்டவுனை கடந்தும் எப்படி சித்தி வளாகத்தில் வடலூரில் அணையா அடுப்புன்னு ஒன்று போயிட்டுருக்கோம். எப்போ வந்தாலும் சாப்பாடு, எப்போ போனாலும் சாப்பாடுன்ற மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது வந்து லாங் டைம் ப்ராஜெக்ட், லாங் டைம் விஷயம் அது. இப்போதைக்கு இந்த ஃபுல் லாக்டவுன் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் லாக்டவுன்னா கிட்டத்தட்ட இப்போ காய்கறி கடை கிடையாது, எதுவுமே கிடையாது. மக்கள் ரொம்ப 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 சஃபராக போகிறாங்க, வெளியில் இருக்கக்கூடிய மக்கள். இப்போ நீங்கள் ரீசெண்டாகவே நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் எத்தனை மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு, வார்த்தைகளால் சொல்லவே முடியல. அந்த உணவு கொடுக்கும்போதெல்லாம் ஒரு 2-3 நாள் தான் நான் போனேன், ஒரு 4வது நாள் நான் போகலை நான் அவங்களோட. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி அது, அவங்க அந்த ஃபுட்டை கையில் வாங்கும்போது அந்த கையெடுத்து கும்பிட்றது அதில் ஒரு மாபெரும் இன்பம் தான் நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த இன்பத்தை தாண்டி இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்களே சாப்பாட்டுக்காக. இறைவா தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ முன் ஜென்மத்தில் பண்ண பாவங்களுக்காக இந்த மக்கள் இவ்வளோ தூரம் தண்டிக்கப்படணுமான்னு சொல்லி அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒருவேளை உணவு தான் இப்போதைக்கு நம்மளால் கொடுக்க முடியுது. இந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க, எந்த கடைகளுமே இருக்காது, எதுவுமே இருக்குது. ஈவன் போலீஸ்காரங்களே பாதிக்கப்படுவாங்க, ரொம்ப வெயிலில் நிற்கணும், அவங்களுக்குமே பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நிறையா போலீஸ்காரங்களுக்கு நம்ம வாட்டர் பாட்டில் கொடுத்துட்ருக்கோம், சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம், நிறையா
ஒர்க்கர்ஸுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர்லாம் கமெண்ட்ஸ் பண்றீங்க, வசதியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க, கார்ல வரவங்களுக்கு கொடுக்காதீங்க. பசி என்பது எல்லாத்துக்கும் ஒண்ணுதானுங்க. அதுனா வசதியானவன், ஏழை இல்லாதவன், அப்பர் மிடில் கிளாஸ், பசியோட வந்து அவன் காரை விட்டு இறங்கி வந்து உரிமையோட சாப்பாடுன்னு கேட்கறான். அப்படி அவனோட ஈகோ விட்டுட்டு வந்து கேட்கறவனுக்கு சாப்பாடு கொடுக்குற இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல பைக்ல வந்தா கொடுக்கூடான்னு பசியோட வந்து கையை நீட்டிட்டான். யாரு கேட்டாலும் பசின்னு வந்தா சாப்பாடு கொடுப்போம், என்ன தப்பு இப்போ? அது என்ன முடிஞ்சவன் முடியாதவன்? எல்லாருமே இறைவன் முன்னாடி பிச்சைக்காரன் தான். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இறைவன் கொடுக்கக்கூடிய பிச்சையில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன அதுல பெரிய பெரிய நம்ம வசதியானவனுக்கு கொடுக்க வேணாம், தாழ்ந்தவனுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு? தாழ்ந்தவன் வசதியானவங்க அப்படிலாம் கிடையாது. மக்கள் என்பவர்கள் ஒன்று தான், எல்லாத்துக்கும் ஒரே வயிறு தான், ஒரு ஜான் வயிறு தான். அது பசிக்கும் மூணு வேலைக்கும். யாரு கொடுத்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பசிக்குதுன்னு சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவான். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். பணத்தையும் காசையும் சாப்பிட முடியாது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும் வாரங்களில் ரொம்ப கடுமையான லாக்டவுன் வந்து இருக்கு, 100% இருக்கும். ரொம்ப கடுமையான பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சப்போர்ட் வந்து பண்ணியிருந்தீங்களோ நீங்க மறுபடியும் உங்களுக்கு உதவுறதுக்கு மறுபடியும் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் கண்டினியூவாக இவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவிகள் இவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் நிச்சயமாக உதவிகரமாக அமையும். தினமும் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடு போட போகிறோம். இந்த ஃபுல் லாக்டவுன்லேயும் தொடர்ந்து செயல்படலாம் அப்படின்றதுக்காக இப்போ ஃபுல்லாக காய்கறியே இல்லாமல் எப்படி வந்து சாப்பாடு, இந்த பயறு வகைகள் இந்த மாதிரி வச்சு சாப்பாடு தினமும் போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன் டீமை. ஸோ வாலண்டியர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், மளிகை ஜாமான்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே வாங்க வேண்டியது இருக்குது. விருப்பப்பட்டவர்கள் நிறைய பேர் ஆல்ரெடி கேட்காமே உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் உதவி பண்ணவங்க எல்லாருமே வந்து கடவுள் தான் சொல்லணும், வேற வார்த்தையே கிடையாது. ஏன் அப்படின்னா கொடுக்கறது நீங்க, சப்ளை பண்றது வாலண்டியர்ஸ். எனக்கு ஒரு வேலையும் இல்லைங்க, இங்க ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மீடியேட்டர் ஒர்க் தான். இந்த மீடியேட்டர் ஒர்க் எப்படின்னா சந்தோஷமான மீடியேட்டர் ஒர்க். கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பாதையை ஜஸ்ட் நான் போட்டு தரேன். இந்த மீடியேட்டர் ஒர்க் பாக்குறது ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ விருப்பப்படுபவர்கள் கீழே வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் உங்களோட பணத்தை அனுப்பிச்சு வைக்கலாம். நிச்சயமாக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் முதலீடு. இது எப்படிப்பட்ட முதலீடுன்னா அருளிற்கான முதலீடு. அருளை பெறுவதற்கு என்னப்பா முதலீடு போடணும்? நம்பிக்கை, பக்தி, ஞானம். இந்த ஞானத்துக்கு உண்டானது முழு நம்பிக்கை தான். அந்த முழு நம்பிக்கையோட நம்ம வந்து நம்ம சித்தர்களை நம்பி ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்காக பண்ணக்கூடிய இந்த அன்னதானம் என்பது 100% உங்களுக்கு நன்மையை தரும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. 18 சித்தர்கள் மட்டுமல்லாமல் சித்தர்கள், மகான்கள், முனிகள், முனிவர்கள், ரிஷிகள் அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதில் எல்லளவும் டவுட் கிடையாது. உங்கள் அனைவருக்கும் குருவின் பரிபூர்ண அருளாசிகள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி.